ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2020 ஒரு பிரிட்டிஷ் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஹோஸ்ட். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜூம் காலில் ஜாலியாக பேசலாம் அப்படின்னு உட்கார்ற ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸு கடைசியாக அவங்கவுங்க வீட்டில் அந்த ஜூம் மீட்டிங் போய்கிட்டு இருக்கும்போதே நடந்த அமானுஷ்ய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயிலுக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த படத்துடைய கதை கிளமே நம்ம இந்த கொரோனா பேண்டமிக் ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாரும் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இல்லையா. இந்த டைமில் ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு மத்தியில் நடக்கிற ஒரு கதைக்களமாகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக கதைப்படி ஒரு ஆறு ஃப்ரெண்ட்ஸு, இதில் அஞ்சு பொண்ணுங்க, டெடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண், இவங்க ஆறு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. இவங்க அப்பப்போ ஜூம் காலில் பேசி ஒரு ஒருத்தர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்பை பரிமாறிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது படத்துடைய முதல் காட்சியிலேயே ஹேலே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்கள நீங்கள் கதாநாயகி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த கதாபாத்திரம் அவங்களுடைய வீட்டில், ஓகே இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஜூம் காலில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கால் இனிஷியேட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் திடீர்னு யாரோ டோரை ஹெவியாக பேங் பண்ணுற ஒரு சத்தம் கேட்குது. அவங்களுக்கு அல்ல இல்லை, இந்த வீட்டில் நம்மளை தவிர யாருமே இல்லை, எதை வீட்டுக்குள்ளேருந்து கதவை தட்டுறது அப்படிங்கிற ஒரு பயம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஒரு டோர் தானாக ஓப்பன் ஆகுது. இவங்களுக்கு சீரியஸாகவே ஒன்றும் புரியலை என்ன நடக்குதுன்னு. ஆனால் உள்ளேருந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் இப்படி உருண்டு கீழே விழுகுது. ஓ, இந்த பொருள் வெயிட்னால சாஞ்சி டோர் திறந்துச்சா, நான் பயந்தே போயிட்டேனப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு காலுக்கு வர்றாங்க. வந்தால் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தராக ஜூம் காலில் உள்ள ப்ரெசன்சர் போடுறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கதாநாயகியும் சேர்த்து மொத்தம் அஞ்சு பொண்ணுங்க, இதில் டெடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆண், ஒரு ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். பாய் ஃப்ரெண்டுனா அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு இல்லை, ஒரு பாய் அவர் ஃப்ரெண்டு. இவங்க ஆறு பேரும் கடைசியாக அந்த காலில் களத்தில் இறங்குறாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு அந்த ஹேலியை சொல்கிறாங்க, நம்ம எப்பயுமே நார்மலாக பேசுகிறோம் இல்லையா காலில், இந்த வட்டம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சேலன் அப்படின்னு சொல்லி ஒரு மீடியம், அதாவது இந்த மாதிரி ஆன்மாக்களோட ஆவிகளோடலாம் பேசக்கூடிய நபர் ஒருத்தரை இன்றைக்கி நான் காலில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களுக்கும் இன்வைட் அனுப்பிச்சிருக்கேன், அதனால் அவங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு வெயிட் பண்ணுவோம். இந்த கால் ரொம்ப வித்தியாசமான ஒரு காலாக இருக்க போது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசமான புது அனுபவம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சேலன் அவங்களும் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க, நானும் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஆவிகளோட பேசுகிறத ஜூம் காலெலாம் ட்ரை பண்ணதே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் பேசுகிறேன். அதன் காரணமாக இதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது. நம்ம நேர ஒரு ரூமுக்குள்ளே அஞ்சு பேர் ஆறு பேர் உட்காந்து பேசுகிறோம்னா அதில் என்ன நடக்கும்ங்கிறது என்னால் இங்கேயே சொல்ல முடியும். ஆனால் இதில் நானே முயற்சி பண்ணதில்லை அப்படிங்கிறனால என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. பார்க்கலாம், எல்லாமே கைகூடும் அப்படின்னு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்க லைட்ஸ் எல்லாம், எந்த ரூமில் உட்காந்துருக்கீங்களோ அந்த ரூமுடைய லைட்ஸை அமர்த்திட்டு எல்லாரும் ஒரு மெழுகுபருத்தியை பொருதி வைங்க. அமைதியாக கொஞ்சம் நேரம் அந்த மெழுகுபருத்தியை பார்த்துட்டு எல்லாம் மௌனமாக இருங்க. கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சில விஷயங்கள் நமக்குள்ளே நடக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே யாராவது இருக்கீங்களா எங்ககிட்ட பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தருணத்தில் திடீர்னு அந்த டெடி கட்டாயி, கால் கட்டாயி அவர் போயிடுறாரு. இப்போ மீதி இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. அந்த தருணத்தில் அந்த அம்மாவும் திடீர்னு ஏதோ டோரில் யாரோ தட்டுற சத்தம் அந்த அம்மாவுக்கு கேட்க, யார் அந்த ஸ்பிரிட்டோட பேசுகிறேன்னு சொல்ல வந்த அந்த அம்மா அவங்களுக்கு கேட்க போக அவங்களும் போயிடுறாங்க. அவங்க காலும் கட்டாயிருது. இப்போ இந்த அஞ்சு பொண்ணுங்க மட்டும்தான் உட்காந்துருக்குதுங்க காலில். சரி, ஜாலியாக பேசுவோம், ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்களே, என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இதுக்கப்புறம் இந்த அஞ்சு பேர் வீட்லேயுமே ஒரு ஒரு தரமான சம்பவம் அரங்கிறது. அப்படி என்னென்ன அமானுஷ்ய விஷயங்களெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இவங்க எல்லாரும் சந்தித்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போதே ஒரு விஷயம்தான் எனக்கு தோணுச்சு, ஒரு நல்ல கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பட்ஜெட்டு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டே கிடையாது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை எடுத்து இவ்வளோ பெரிய செட்டு போட்டு இப்படி பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூலாம் வச்சு இதெல்லாம் ஸ்டார் காஸ்ட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணால் தான் ஒரு படத்தை நல்லபடியாக அவுட்புட்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எந்த விதிவிலக்கும் இல்லை. இந்த படத்தை பாருங்கள், வெறும் ஜூம் கால்லேயே எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நம்ம சியூ சூன் மலையாளம் ஃபிலிம் அதுவுமே ஞாபகத்துக்கு வந்து தான் செஞ்சுது. அந்த படமும் இதே ஃபார்மெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த படத்தில் நமக்கு ஒரு நல்ல கதை, அதற்கான காட்சிகளை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வர தெரிஞ்சது, ப்ரில்லியண்ட்டாக அதை கட் பண்ண தெரிஞ்சது அப்படின்னாலே போதும்.
செலவே இல்லாமல் அவங்கவங்க வீட்டில் உட்காந்து தரமான ஒரு படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மிகச்சிறந்த உதாரணம். அவ்வளவு சூப்பராக அவுட்புட்டாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், இந்த படத்தில் நடித்தாங்க அப்படின்னு என்னால் யாரையும் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் நான் ஒரு அஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் உட்காந்து ஒரு காலில் இந்த மாதிரி ஜூம் காலில் பேசுகிறோம் அப்படின்னா, கேஷுவலாக என்னென்ன விஷயங்களை பேசுவோம், எதை எதெல்லாம் விளையாட்டாக கிண்டல் அடிப்போம், இது எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கே தவிர, இவங்கெல்லாம் தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு படத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கமாக, உண்மைக்கு நெருக்கமாகவே இந்த படத்தை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக எனக்கு இவங்கெல்லாம் சூப்பராக நடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயே வரலை. எல்லாரும் அந்தந்த கதாபாத்திரமாக நீட்டாக நின்றுட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மூணாவது, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. நான் சொன்ன மாதிரி இதுக்கு தனியாக ஒரு பெரிய கேமரா ஒர்க்கு, அது இது இவ்வளவு காஸ்ட்லி கேமரா வச்சு ஷூட் பண்ணது எதுவுமே கிடையாது. வெறும் ஜூம் காலில் நடந்த சம்பவங்கள் மொத்தமாக எடுத்து அதை பக்காவாக எடிட் பண்ணி நீட்டாக ஒரு படமாக ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தரும் அவங்க சைட்லேருந்து அந்த காட்சியை அடுத்த கட்டத்துக்கு ஒரு பதபதைப்பாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஒர்க்கையை. நாலாவது, பிரண்ணா அவங்க தான் படத்துடைய எடிட்டர், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கதையை எந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயங்களோ அதையெல்லாம் தூக்கிட்டு தேவையான விஷயங்களை வச்சு சிம்பிளாக, நான் பல இடத்துல சொல்கிறது உண்டு, ஒரு படம் 1.5 மணி நேரம் ஓடணும், 1.75 மணி நேரம் ஓடணுங்கிறது விதிவிலக்கெல்லாம் கிடையாது. இந்த படம் வெறும் 56 நிமிஷம் தான் ஒரு படம். ஸோ அந்த அளவுக்கு எது தேவையோ, எது போர் அடிக்கலையோ, எது ஒரு ஹாரர் படம்னா எது ஆடியன்ஸுக்கு அந்த கிறிஸ்பா சீட் எட்ஜில் உட்கார வைக்குமோ அது மட்டும் போதும், அதை தவிர எதுவுமே தேவையில்லை அப்படின்னு 56 நிமிஷத்துக்கே அந்த படத்தை டோட்டலாக கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடல் கானடை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானடுமே கிடையாது. தாராளமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு பார்த்து இந்த படத்தை ரசிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் நைட் நேரத்தில் பார்க்கும்போது தரமாக இருக்கும். இந்த படம் உண்மையாகவே ஆஹா ஓஹோ படம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படம் நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் தனியாக உட்காந்து பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜம்ஸ்கேர்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக தெரிக்க விடக்கூடிய ஜம்ஸ்கேர்ஸாக தான் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி ரொம்ப வீக் ஹார்ட்டட் ஃபெல்லோஸ்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்கறத தவிருங்க. ஏன்னா அது ஒரு சில இடத்துல ஜம்ஸ்கேர்ஸ் வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால் உங்களுக்கு இது வேணாம். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அரௌண்ட் சைனிங் ஆஃப். பை.